ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சீப்பும் அதுக்கப்புறம் உள்ளன் த்ரெட்டும் வச்சுட்டு ஒரு ஃப்ளவர் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் எடுத்துட்டேன், அதை ஒரு கேப்பில் விட்டுட்டு 1, 2, 3, 4, 5 தள்ளிட்டு இந்த மாதிரி உள்ளே போட்டேன். திருப்பியும் அதே கேப்பில் விட்டு ஒரு 2 இது தள்ளி திருப்பியும் போட்டேன். அதே மாதிரி 2 போட்டு 11 கவுண்ட் வர நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இனி திருப்பியும் ரிட்டன் 2 மைனஸ் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. ஒரே இதில் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ரிட்டன் உள்ளே போட்டு போட்டு எடுக்கணும். இப்போ நம்ம வந்து பின்னாடி நாட் போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டாக உள்ளே போட்ட த்ரெட்டை இந்த மாதிரி க்ராஸாக வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஊசியில் த்ரெட்டு போட்டு வச்சுருக்கேன், பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். எல்லாம் ஜாயின் ஆன அந்த கீழே ஒரு இது இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட் இதுக்குள்ளே அப்படி விட்டு இதையும் நாட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பெட்டல் ரெடி ஆயிருக்கு. இதே மாதிரி நான் வந்து இன்னும் ஒரு 6 பெட்டல் ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இதை நாட் போட்டுக்கலாம். பெட்டல் வந்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். எக்ஸஸ்ஸாக கட் பண்ணிடுறேன். இதோட சென்டரில் வந்து நம்ம பீட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். பீடு ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃப்ளவர் வந்து நம்ம எதாவது ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து ஹேர் கிளிப் ஒன்று வச்சுருக்கேன், இதில் வந்து இதை ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மேட்சிங் ஃப்ளவர்ஸ் செஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.